பேரன்பு வாய்ந்தவர்களே, புனித இஞ்ஞாசியாருக்கு இந்த இறை அனுபவம், தந்தை இறைவனுடைய காட்சி, மாதாவினுடைய காட்சி, மகனோடு தேவன்னை கொடுக்கிற காட்சி, தந்தை மகன் தூயாவி மூன்று சாவியினுடைய வடிவத்திலே அவர் பார்க்கிற காட்சிகள், பல காட்சிகள் நம்மளுடைய கண்முன்னாலே வருகின்றன. ஏதாவது ஒரு காட்சியை பற்றி சொன்னால் எங்களுடைய மனதிற்கு நிறைவாக இருக்கும் என்கிற ஒரு ஆதங்கத்தில் அவர் கண்ட லாஸ்டோட்டா என்கிற இடத்துல அவர் பார்த்த காட்சி. லாஸ்டோட்டாங்கிறது ஒரு சின்ன இடம், ரோமாபுரிக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அதற்கு போவதற்கு முன்னால 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஒரு சின்ன ஆலயம். இந்த சின்ன ஆலயத்தில் அவர் பரதேசியாக அவர் ஜெபித்து கொண்டே செல்லுகின்ற சமயத்தில், இங்கு ஒரு ஆலயம் இருக்கிறது, இந்த ஆலயத்தில் போய் ஜெபிப்போமா என்று அந்த ஆலயத்திற்கு போய் உள்ளே ஜெபிக்கிற சமயத்தில் அவருடைய கண்களுக்கு முன்னாலே அவர் கண்ட காட்சியை அவர் வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்க முடியாத, ஒரு மறக்க முடியாத அப்படிப்பட்ட அடிப்படையான ஒரு காட்சி. தந்தை இறைவன் வானமண்டலத்தில் தோன்றாருங்க, மைமையில் அப்படிப்பட்ட மைமையில் வான்வெளியில் அவர் தோன்ற, இன்னியாசியார் கீழே இருக்கிறார், தந்தை இறைவனுக்கும் இன்னியாசியாருக்கும் இடையில ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து செல்லுகின்ற அப்படிப்பட்ட ஒரு அருமையான காட்சி. தந்தை இறைவன் மேலே இன்னியாசி இயேசு பெருமான சிலுவை சுமந்து செல்வது, இன்னியாசியார் கீழே இருக்கிறார். இதனை பார்த்து வெறும் காட்சி மாத்திரமல்ல, தந்தை இறைவன் பேசுகிறார், இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இன்னியாசியரை சுட்டி காட்டி இந்த மனிதனை உன்னுடைய சேவைக்காக, உன்னுடைய வேலைக்காக நீர் அழைத்து கொள்ளும், அதனை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இதனை கேட்ட இயேசு பெருமான், தந்தையரவன் இப்படி சொல்லுகிறார் என்று இன்னியாசியர் பக்கம் திரும்பி, நீ எங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம்மா என்று சொல்ல, இந்த காட்சி அவருடைய மனதில் அப்படியே பதிந்து விடுகிறது. இயேசு சபையில் அவர் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, 52 புனிதர்கள் இன்றைய தினம் இருக்கிறார்கள், 200க்கும் மேற்பட்ட முத்து பேறு பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால், இன்று 16,000 பேர்கள் இயேசு சபையில் இருந்து உழைக்கிறார்கள், அதற்காக சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், அதற்கு அடிப்படையான ஒரு காரியமே இந்த இஞ்ஞாசியார் கொண்டு இருக்கின்ற இந்த இறை அனுபவம். இந்த இறை அனுபவத்தில் எங்கள் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது, எல்லா மக்களுக்கும் பங்கு இருக்கிறது. அந்த இறை அனுபவத்தை இதை வைத்து உழைக்கணுங்கிறது இயேசு பெருமான் சொன்னார் பாருங்க, தட் வி விஷ் தட் யூ சர்வஸ், நீ எங்களுக்கு பணிபுரிய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம்மா. இதனை இஞ்ஞாசியார் கான்ஸ்டிடியூஷன் தன்னுடைய ஏசபையில் இருக்கிற ஒழுங்குமுறையில் 200க்கு மேற்பட்ட தடவைகள் இந்த வார்த்தையை எழுதுகிறார். 200க்கு மேற்பட்ட அண்மையில் கூட ஏசபை என்றால் என்ன, ஏ யூனிவர்சல் யூனிவர்சல் பாடி ஃபார் ஏ யூனிவர்சல் மிஷன், ஏ சர்வன்ட் ஆஃப் கிரைஸ்ட் மிஷன், இயேசுவுக்காக பணிபுரிவதற்காக அழைக்கப்பட்ட அப்படிப்பட்ட பணி ஆட்கள், பணிபுரிகின்றவர்கள், வேலை செய்கின்றவர்கள், இந்த படியிலே இருப்பது தான் இந்த உலகமெல்லாம் பரவி இருக்கின்ற இந்த ஒரு சபை, இஞ்ஞாசியாரை அடிப்படையாக கொண்டு இருக்கிற இந்த சபை. இந்த ஒரு சபையினுடைய இந்த ஒரு தெய்வீகத்தில், இந்த இறை இன்பத்தில் நம்ம தொடர்ந்து வளர்வதற்கு இந்த நாட்கள் நமக்கு உதவியாக இருப்பதாக. இந்த அனுபவத்தில் அவர் கான்ஸ்டிடியூஷனை எழுதுகிற சமயத்தில் இந்த சபையினுடைய பெயர் எப்படி இருக்கணும், வழக்கமாக சபையை உருவாக்கினவருடைய பெயரில் இருக்கும், அப்படி பெயர் போடாமல், தனது பெயரை போடாமல் இது இயேசு சபை என்று போடுவதற்கு காரணமே இந்த இயேசு பெருமான் சிலுவை சுமந்து கொண்டு செல்லுகின்ற அந்த இயேசு பெருமானை கண்ட காட்சி. இயேசுவே, உம்முடைய பாதத்தடியில் நாங்கள் தொடர்ந்து உமக்கு சேவை செய்யணும், பணிபுரிய வேணும் என்பதற்காக. ஆனால் பாப்பர சார் 3வது பால் இந்த பெயர் அவர் ஏற்றுக்கொள்ளலை, எல்லாம் ரொம்ப அகம்பாவமா, கடவுளுடைய பெயரை சபைக்கு எடுத்துக்கொள்வது பெரிய அகம்பாவமா, அது போடக்கூடாது என்றெல்லாம் சமயத்தில் அவர் உறுதியாக இருப்பார். எப்படி இந்த பெயர் தான் வேணும், வேறு பெயர் எனக்கு வேண்டாமா, அது உறுதியாக இருக்கிறாரு பாருங்க. இதற்கெல்லாம் காரணமே
அவர் இயேசு அந்த அவர் பெற்றுக்கொண்ட அந்த இறை அனுபவங்கள்ல, இந்த இறை அனுபவமா இஞ்ஞாசியார் மூலமாக அவர் மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது, எல்லாருக்கும் இந்த இறை அனுபவம் இந்த நாட்களிலே தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று அவர் இடத்துல ஜெபிக்கிறோம்மா. புனித இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்மா.